ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கப் சுகர், 3 கப் அதில் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். கீ, கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கேஷ்யூ நட் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நான் வந்து ரெட் கலரில் கலர் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் இந்த கடாயில் கீ விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். இப்போ கேஷ்யூ நட் ஆட் பண்ணிடலாம். இதில் இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட் ப்ரவுன் கலரில் வரணும். ஒரு லைட் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு. இது ஒரு பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதிலே ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவை. ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் போதும். நல்லா கட்டி இல்லாமல் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 3 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகி நல்லா கொதிக்க வரப்போ நம்ம ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆகட்டும். வாட்டர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிட்டு கீ ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நனிரணும்.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ டெக்ரேட் கேஷ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.